ஒரு புது அனுபவமா இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் இது புது அனுபவம் தான். ஏன்னா நான் புத்தக திறனாய்வுங்கிறது பொதுவாக பண்றது இல்லை, அது நான் வழக்கமா வச்சிருக்கேன். ஒரு புத்தகத்தை வந்து ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறப்போ அது வந்து நல்லது கெட்டதுன்னு சொல்றதுக்கு நமக்கு அறிகுறி எனக்கு அடிக்கடி வரும். ஏன்னா புத்தகம் எழுதக்கூடியவங்க நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். அதனால அப்படி இருந்தும் கூட நீங்க புத்தகத்தை திறனாய்வு பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அடுத்த ஒரு 5வது நிமிஷமே வந்து சில புத்தகங்கள் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு போய் சேரணும், அந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப குறுகிய எண்ணிக்கையிலான மக்கள் தான் படிக்கிறாங்க, ஆனா மொத்த தமிழ் சமுதாயமும் ஒரு நாள் படிக்கணும் அப்படி சில புத்தகங்கள் இருக்கு. அப்போ அப்படி ஒரு புத்தகம் வந்து என் மனசுக்கு வந்துச்சு. அந்த புத்தகத்தை பத்தி யாருக்காவது சொல்லணும்னு நிறைய தடவை நினைச்சிருக்கேன், நிறைய பேர்ட்ட சொல்லியும் இருக்கேன். இன்னும் அதிகமான மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை எதுக்கு விடணும் அப்படின்றத நான் அந்த அமர்வுல வர ஒத்துக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா நான் பேசி 2 நாள் ஆகுது, 2 நாளா என்னால சரியா பேச முடியல, நாக்கு கொஞ்சம் பிரச்சனை புண்ணு இருக்கு. இப்ப ஏதாவது உச்சரிப்பு ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. என்னால வந்து முழுவதுமா என் நாக்கை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில தான் பேசுறேன். இருந்தாலும் கூட இந்த புத்தகத்தை பத்தி எப்படியாவது திறனாய்வு நம்ம சொல்லிட்டோம், கொடுத்தே ஆகணும். இந்த புத்தகத்தை தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்த்தே ஆகணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் தமிழக காத்துக்கள் அப்படிங்கிற புத்தகம். இப்ப வந்து சில புத்தகங்களை பத்தி சொல்லணும்னா அந்த புத்தகத்தோட பெயரை பத்தி சொன்னாலே போதும், இல்ல அந்த எழுத்தாளரை பத்தி சொன்னாலே போதும், இல்ல அந்த துறையை பத்தினது, இது வந்து கடல் வணிகம் பத்தினதுங்க, இது பொருளாதாரம் பத்தினதுங்கன்னு சொன்னாலே போதும். ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து இது நாணயவியல் அப்படிங்கிற ஒரு துறை சம்பந்தப்பட்டதா இருக்கு. நாணயவியல்ங்கிற வார்த்தையே தமிழ் சமுதாயத்துக்கு ரொம்ப புது வார்த்தையா இருக்கு, ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் அது. அப்புறக்கப்ப நம்ம முழுசா எல்லாத்தையும் விளக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால இது என்ன நூல், இதோட முக்கியத்துவம் என்ன, இதை எழுதினவர் யாரு, அதுக்கப்புறமா அந்த நூல்ல என்ன இருக்கு, இந்த வரிசையில தான் அந்த நூலை பத்தி நான் இங்க பேச போறேன். முதல்ல நாணயவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கணும். இன்னைக்கு நம்ம தொல்லியல் பத்தி பேசுறோம், கல்வெட்டியல் பத்தி பேசுறோம், அதே மாதிரி நாணயவியல் அப்படிங்கிறது வந்து வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய பிரிவு. இந்த பிரிவுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாணயங்களை அடிப்படையா வச்சு, இப்ப கல்வெட்டு ஆய்வாளர்கள் பாத்தீங்கன்னா அவங்க கல்வெட்டை படிச்சு அதை வச்சுதான் நமக்கு வரலாறு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாணயங்களை அடிப்படையா வச்சு ஒரு வரலாற்றை எப்படி அணுகிறது அப்படிங்கறதான் நாணயவியல். மற்ற துறைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ துறை வந்து தொல்லியல் ஆய்வு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தொல்லியல் காலத்துல சில பொருள் கிடைக்குதுன்னா அந்த பொருளை அவர் வேற எங்கேயாவது அனுப்பி அது என்ன காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு முடிவு வந்த பின்னாடிதான் அவர் அறிவிக்க முடியும். அவருக்கு கொஞ்சம் சிக்கலான வேலை. கல்வெட்டு படிக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னாலும் அந்த கல்வெட்டு எந்த நூற்றாண்டுங்கிறதுக்கான ஒரு ஆர்கானிக் டேட்டிங் சொல்ல முடியாது. அந்த எழுத்தோட அமைதியை வச்சுதான் இந்த காலத்து எழுத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால வந்து அது சில கேள்விகளுக்கு உள்ளாகும். இந்த ரெண்டு பிரிவை விடவும் ரொம்ப எளிமையான வரலாற்று பிரிவு அப்படின்னா நாணயவியல் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு நாணயம் கிடைச்ச உடனேயே நீங்க பார்த்த உடனேயே அது எந்த அரசரோடது, எந்த காலத்துல வெளியிடப்பட்டது, அந்த அந்த நாணயம் வெளியிடப்பட்ட நிலையில சமூக சூழல் என்னங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த நாணயத்திலே இருக்கும். அதாவது அந்த நாணயம் என்பது அடிப்படையில ஒரு வரலாற்று ஆதாரம். இது எல்லாமே வந்து வரலாற்றோட கருதுகோளா இருக்கிறப்போ இது ஆதாரமாவே இருக்கு. ஒரு இடத்துல ஒரு நாணயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கிடைச்ச மாதிரி நீங்க அதுக்கு மேல வரலாறு வந்து அப்பீல் பண்ணவே முடியாது, இல்லைங்க இந்த நாணயம் எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒரு இடத்துல 1வது நூற்றாண்டு நாணயம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, கிபி 1வது நூற்றாண்டு நாணயம், அந்த தளத்துடைய மேற்பரப்போட அந்த காலகட்டத்தை நீங்க வந்து கிபி 2வது நூற்றாண்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு 2 நூற்றாண்டுக்கு தான் நாணயம் புழங்கும். அந்த அளவுக்கு ஒரு நாணயம்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று அங்கம். ஆனா தமிழ்நாட்டுல வந்து அந்த நாணயங்கள் பத்தின ஒரு பெரிய ஒரு அறிமுகம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியா இருக்கு. இப்ப இந்தியாவில நாணயவியல் ஆய்வோட முக்கியத்துவம் என்ன, ஏன்னா இப்ப நம்ம நாணயங்கள் ரொம்ப முக்கியம்ன்றீங்க, இந்தியாவில அப்ப என்னங்க பண்ணிட்ட நாணயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 உதாரணம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல என்னன்னா கிமு 2வது நூற்றாண்டுல இந்தியாவோட பாக்டீரியர்கள் அப்படின்னு ஒரு அரசர்கள் ஆட்சி பண்ணாங்க. சேர சோழ பாண்டிய சொல்ற மாதிரி பாக்டீரியர்கள் அப்படின்னு பேரு. அவர்கள் யாருன்னு பார்த்தா கிரேக்கத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து இந்திய பகுதியை ஆட்சி பண்ணுவாங்க, அவங்கதான் பாக்டீரியர்கள். ஆனா பாக்டீரியர்கள் ஒருத்தவங்க ஆட்சி பண்றாங்கன்ற செய்திய 17வது நூற்றாண்டுல இந்தியா முழுக்க மறந்துடுச்சு. அப்படி ஒரு அரசாட்சி இருந்தே நமக்கு மறந்துச்சு. கிமு 2வது நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 1வது நூற்றாண்டு வரைக்கும் 30 அரசர்கள் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க. அந்த அரசர்களோட பேர் என்ன, அவங்க உருவம் எப்படி இருக்கும், அவங்க எந்த மொழியை பயன்படுத்தினாங்க, இது எதுவுமே இந்திய வரலாற்று ஆய்வாளர்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா அவங்க ஒரு திடீர்னு வந்து என்னாச்சுன்னா 17வது நூற்றாண்டு இறுதியில அவங்க நாணயங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த நாணயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல வந்து அவங்களுடைய தாய்மொழியான கிரேக்கத்துல சில விஷயங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கத்துல ஏதோ ஒரு விஷயத்துல ஏதாவது என்னன்னே தெரியல சில குறியீடுகள் மட்டும் பொறிக்கப்பட்டிருக்கு.
இதை வச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்போ பின்னாடி இருக்கிற கிரேக்க எழுத்தையும் முன்பக்கம் இருக்க அந்த குறியீடுகளையும் பொருத்தி அதை படிக்க முயற்சி பண்றாங்க. அதுல முதல் எழுத்துனா இதுலயும் ஏதாவது முதல் எழுத்தா இருக்குன்னு படிக்க முயற்சி பண்றப்போ அவங்களுக்கு புதுசா ஒரு மொழி கிடைக்குது. இந்தியா முழுக்க கிடைக்கிற கல்வெட்டுகள்ல 90% வந்து தென்னிந்தியால தான் கிடைக்குது. வட இந்தியாவில கிடைச்ச மிக முக்கியமான கல்வெட்டு என்னன்னு பாத்து போனீங்க அப்படின்னா, ஒரு பழமையான கல்வெட்டு 700 மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா படிக்கவே முடியாம ஒரு கல்வெட்டு இருக்கு. இவங்க இப்போ அவங்க படிச்ச எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்தை வச்சு அந்த கல்வெட்டு போய் படிக்கிறாங்க. படிக்கிறப்பதான் அசோகர் அப்படிங்கிற அரசருடைய பேரு இந்திய மக்களுக்கு முதன் முதலா தெரிய வருது. அப்போ அந்த நாணயத்துல இருந்த எழுத்துக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு பாக்குறப்போ அதுக்கு பிராமி, அசோக பிராமி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அப்போ அந்த பாக்டீரிய அரசர்கள் மட்டும் நாணயங்களை வெளியிடாம போயிருந்தாங்க அப்படின்னா 200 30 அரசர்கள் ஆட்சி செய்த விஷயம் நமக்கு தெரியாம போயிருக்கும். அந்த நாணயங்கள் கிடைக்கல அப்படின்னா அசோகர்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணாருங்கிறது நமக்கு தெரியாம போயிருக்கும். அசோக பிராமிங்கிற ஒரு எழுத்து வடிவமே நமக்கு தெரியாம போயிருக்கும். ஒண்ணு, இப்ப அசோக பிராமின்னு ஒரு எழுத்து கிடைக்குது. அதே மாதிரி ஒரு எழுத்து தென்னிந்தியாவிலயும் எழுதப்பட்டிருக்கிறத வரலாற்று ஆய்வுகள் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோன்ன இப்ப வந்து வடக்குலேருந்து தான் தெற்குக்கு வந்து மொழி வந்திருக்கணும், எழுத்து வடிவம் வந்திருக்கணும்னு முடிவு பண்ணி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க கிடைக்கிற எழுத்து வடிவத்துக்கு தமிழ் பிராமி அப்படின்னு ஆரம்ப காலத்துல பேர் வைக்கிறாங்க. எந்த ஒரு வரலாற்று ஆதாரமும் இல்லாத ஒரு பேர் தான் வந்து தமிழ் பிராமி அப்படிங்கிறது. இப்போ பிற்காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அசோகர் வந்து கல்வெட்டுகளை செதுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க சொன்ன தமிழ் பிராமிங்கிற எழுத்து வந்து இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப தமிழ் பிராமியோட உண்மையான பேரு தமிழி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, கீழடியில வந்து எங்களுக்கு பானையில வந்து பெயர் குறிப்பு கிடைச்சிருக்குது, கிண்ணிமங்கலத்துல வந்து தமிழி கல்வெட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு. இது எல்லாமே எங்க ஆரம்பிக்குதுன்னா வட இந்தியால கிடைச்ச அந்த பாக்டீரிய அரசுடைய காசுல இருந்தா ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த காசு கிடைக்காம போயிடுச்சுன்னா இன்னைக்கு நமக்கு தமிழிங்கிற எழுத்து கிடைச்சிருக்குமா அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். வரலாறே இருண்டு போயிருக்கும். இப்ப தென்னிந்தியாவுல சாதவாகனர்கள் அப்படின்னு ஒரு அரச வம்சத்தை பத்தி நம்ம பேசுறோம். அவங்கலாம் ரொம்ப சில மாநிலங்கள் எல்லாம் ரொம்ப பெருமையா பேசுவாங்க, சாதவாகனர்கள் வம்சத்துல வந்து இருக்கிறோம் அப்படின்னு. இப்ப கூட வந்து வசித்தபுத்திர சதகர்ணின்னு ஒரு படம் கூட வந்துச்சு தெலுங்குல. இந்த சாதவாகனர்கள் எப்படி வரலாறுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு பாக்குறப்போ அவங்களும் நாணயங்கள் மூலமா தான் நமக்கு வரலாறுக்கு வந்தாங்க. இப்படி இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட விஷயங்கள்ல வந்து நம்ம அடுத்தது கல்வெட்டுகள் பத்தி தான் பேசுறோம். கல்வெட்டு நடந்ததுன்றோம், இருந்ததுன்றோம், அகழாய்வு நடந்ததுன்றோம். ஆனா நாணய சான்றுகள்ங்கிறது இந்திய வரலாற்றுல ஒரு பெரும் பகுதி எழுதியிருக்கு. ஆனா அதையும் கூட வரலாற்று எழுத்தாளர்களும் வரலாறு பத்தி பேசக்கூடிய ஊடக நண்பர்கள் உள்ளிட்டவர்களும் மறந்துடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. உலக அளவுல இந்திய நாணயங்களுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, கிமு 7வது நூற்றாண்டுல லைடியா அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. அங்கதான் முதன் முதல்ல நாணயங்கள் பயன்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி நாணயங்கள்ங்கிற ஒரு முறையே கிடையாது. அடுத்த 2 நூற்றாண்டுலேயே இந்தியாவுக்கு வந்து நாணயங்கள் அறிமுகமாயிடுச்சு. அதாவது கிமு 5வது நூற்றாண்டுலேருந்தே இந்தியாவுல நாணயங்கள்ங்கிறது கிடைக்கிறது. அப்போ உலகத்துல ரொம்ப ஆதி காலத்திலேருந்தே நாணயங்களை பயன்படுத்திட்டு இருந்த நாடுகள்ல ஒன்னா இந்தியா இருக்கு. அப்படி இருக்கப்போ சர்வதேச நாணயங்கள் ஆய்வாளர்கள் வந்து இந்திய நாணயங்களை ஆய்வு பண்றாங்க. ஆனா நம்ம தான் ஆய்வு பண்றதுல நமக்கு தெரியறதில்ல. இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்க வளங்களை பத்தி உங்களுக்கு தெரியாம எதிராளிக்க தெரிகிறப்போ, உதாரணமா வந்து சீனா அமெரிக்கா ரெண்டு நாட்டை சேர்ந்தவங்க வந்து இந்திய நாணயங்களை பத்தி ரொம்ப விரிவா ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்டதான் உங்க வரலாற்று சான்று கிடைக்கும். அவங்க நாளைக்கு வரலாறு திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு பிரச்சனை வருது, அவங்க வந்து மூட்டி விடுறாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா சில விஷயங்களை நமக்கு முன்னாடியே நம்ம எதிராளிய கண்டுபிடிச்சாங்க, அதுவும் நம்ம மண்ணிலேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பின்னடைவை நமக்கு ஏற்படுத்தும். வகையில சீனா அமெரிக்கா கூட போட்டி போடுற அளவுக்காவது நம்ம வந்து நாணயங்கள் துறையில வளர்ந்தே ஆகணுங்கிறது தான் நம்முடைய கட்டாயம். சரி, இப்ப நம்ம வந்து இந்திய நாணயங்களை பத்தி பேசணும். தமிழக நாணயங்கள்ல என்ன முக்கியத்துவம், இப்ப தமிழ்நாட்டு வரலாறுல நாணயங்களோட பங்கு என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு. இந்தியாவில எல்லா மாநிலங்களிலையும் புறங்குற காசு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் புறங்குது. ஆனா 18வது நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. கிமு 4வது நூற்றாண்டுல ஆரம்பிச்சு கிபி 1867வது ஆண்டுல சென்னையில மின்ட் சீட்னு ஒரு சீட் இருந்தது. வால் சீட் பக்கத்துல இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தங்க சாலை அப்படிமாங்க. அந்த தெருவுல ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு நாணய அச்சடிக்கிற சாலை இருந்தது. அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவுல முதன் முதல்ல உருவாக்குன நாணய சாலையை அவங்க சென்னையிலதான் உருவாக்குனாங்க. அவங்க வந்து பிற்காலத்துல அந்த நாணய சாலை வேணாலும் முடிவு பண்ணி அந்த நாணய சாலையை மூடுறாங்க. சங்க காலத்துல ஆரம்பிச்சு ஆங்கிலேயர்கள் காலம் வரைக்கும் தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வடிவங்களான நாணயங்கள் புழங்கியிருக்கு. அதாவது சங்க காலம், பல்லவர்கள் காலம், பிற்கால மூவேந்தர் காலம், அதாவது பிற்கால சேரர், பிற்கால சோழர், பிற்கால பாண்டியர் அவங்க ஆட்சி செய்த காலம், விஜயநகரின் தென்னிந்திய ஆட்சியர்களான அந்த நாயக்கர்கள்
அப்புறம் வந்து மாவழி வானதி ராயர், இப்படிப்பட்டவங்க ஆட்சி செய்த காலம், மராட்டியர்கள் காலம், நவாபுகள் காலம், சுல்தான்கள் காலம், ஐரோப்பியர் காலம், பாளையக்காரர் காலம்னு இவ்வளவு காலத்தையும் கடந்துதான் தமிழகத்துல நாணய வரலாறுங்கிறது இருக்கு. அதனால தமிழக வரலாறுல மிக முக்கியமான அங்கம் தான் நாணய வரலாறு. நமக்கு இப்போ சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. இப்போ வந்து நமக்கு ஒரு பானை ஓடு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாலே அது கருப்பு சிவப்பு பானை ஓடான்னு கேட்கிறோம். ஏன்னா கருப்பு சிவப்பு பானை ஓடுனா ஒரு காலகட்டத்தை குறிக்குது அப்படின்னு. அந்த பானை ஓடுனா தமிழ் எழுத்து இருக்கான்னு கேட்கிறோம். அந்த தமிழ் எழுத்து வந்து எந்த காலகட்டத்துன்னு கேட்கிறோம். இப்போ பானை ஓடு தொல்பொருள் ஆய்வுன்னா என்னன்னு நமக்கு ஒரு யோசனை இருக்கு. நாணயவியல் ஆய்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நாணயவியல் ஆய்வுல இந்த மாதிரி என்ன விஷயம் கிடைக்கும், அது என்னென்ன மாதிரி செய்திகள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போனா, உங்களுக்கு ஒரு நாணயம் கிடைக்கிறப்போ இந்த நாணயத்தினுடைய உலோகமும் எடையும் அந்த நாணயத்தை வெளியிட்ட அரசு எந்த அளவுக்கு வளமா இருந்ததுங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு தங்கத்துல நாணயம் வெளியேற்றிருக்காங்கன்னா நல்லா வளமா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். 4 கிராமுக்கு மேல ஒரு நாணயத்தை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப வளமா இருந்தாங்கன்னு அர்த்தம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலா இருக்கு. அது அதாவது அந்த நாணயம் வெளியிடப்பட்ட காலத்துல அந்த நாடு எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நாணயத்துடைய இடையில இருந்தும் உலோகத்துல இருந்தும். ரெண்டாவது, அது எங்க கிடைச்சதுங்கிற இடம், அது வந்து அந்த அரசாங்கம் எவ்வளவு தூரத்துக்கு எல்லையை பரப்பி இருந்தது, எவ்வளவு தூரத்துக்கு வணிக உறவு இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப சோழர் காசுகள் பாத்தீங்கன்னா தெற்காசியா முழுக்க கிடைக்கும். இப்ப வந்து சோழர்கள் இவ்வளவு தூரம் படையெடுத்தாங்க, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா தெற்காசியா முழுக்க இருந்து நம்ம நாணயங்கள் எடுத்துற முடியும். அதே மாதிரி சங்ககால சோழர்கள் காசே கூட நமக்கு கம்போடியா, மியான்மர் மாதிரியான இடங்கள்ல இப்ப கூட ஆய்வுகள்ல கிடைக்குது. அப்போ சங்க காலத்திலேயே நம்ம வந்து வெளிநாடுகள் கூட வாணிகம் வச்சிருந்தோங்கிறதுக்கு நாணயங்கள் வந்து நமக்கு ஒரு சான்றாதமா இருக்கு. அதனால அதுக்கு எங்க கிடைக்குதுங்கிற இடம் வந்து அந்த ஆட்சி பரப்பையோ அல்லது வணிக பரப்பையோ தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. மூணாவதா சின்னம், அதாவது வந்து இப்ப சோழர் காசு அப்படின்னா புலிங்கிறது தான் சின்னம், சேரர் காசு அப்படின்னா வில்லுங்கிறது தான் சின்னம், பாண்டியர் காசு அப்படின்னா மீனுங்கிறது தான் சின்னம். இந்த சின்னம் வந்து அது அவங்க வந்து மற்ற அரசர்கள் கூட என்ன மாதிரி உறவுல இருந்தாங்கன்றது தெரிஞ்சு போதும். உதாரணமா சோழர் காசுகள் சில காசுகள்ல பாத்தீங்கன்னா 3 வேந்தருடைய சின்னமே இருக்கும், புலி இருக்கும், வில் இருக்கும், மீன் இருக்கும், அதெல்லாம் போட்டு மேல ஒரு வெண்கோட்டை குடையை போட்டிருப்பாங்க. அப்படி போட்டாங்கன்னா 3 வேந்தர்களும் ஒரே குடையின் கீழ் இருந்த போது, அதாவது வந்து எல்லாரையும் வென்று சோழர்கள் அவங்க கீழே வச்சிருந்தப்போ அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி வந்து சோழர் காசுல பன்றி படம் இருக்கும். இப்ப பன்றிங்கிறது சாளுக்கியர்களோட சின்னம். சில காசுகள்ல பாத்தீங்கன்னா பன்றி போட்டு மேல வெண்கோட்டை குடையை போட்டிருக்கும். அப்படின்னா அவங்க சாளுக்கியர் கூட நல்ல நட்புறவுல இருந்தப்ப வெளியிட்டது அப்படின்னு அர்த்தம். சிலையில பாத்தீங்கன்னா ஜெயஸ்தம்னு சொல்லுவாங்க, வெற்றி பெற்ற பின்னாடி தூணை நட்டுட்டு வருவாங்க. அந்த தூணுக்கு முன்னாடி போய் அந்த பன்றி நிற்கும். அப்படி பாத்தீங்கன்னா போர் வெற்றியை குறிக்கக்கூடிய அந்த காசு அப்படின்னு அர்த்தம். ஆக அந்த அரசர் சின்னங்கள் இருக்குல்ல, இந்த அரசருடைய சின்னம் அல்லது வேற ஏதாவது ஒரு அரசருடைய சின்னம் ஒரு நாணயத்துல இருந்தது அப்படின்னா அது அரச உறவுகளை குறிக்கக்கூடியதா, யாரு கூட நட்பு இருந்தாங்க, யாரு கூட பகையில இருந்தாங்க, யாரு கூட திருமண உறவு வச்சிருந்தாங்க, யார் யாரு கூட சண்டை போட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. இது போக சில நாணயங்கள குறியீடு இருக்கும். உதாரணத்துக்கு சோழரோட ஒரு காசுல பாத்தீங்க அப்படின்னா காரைக்கால மேயர் இருக்கும், அது வந்து இங்க சைவ வழிபாடு இருந்ததோட குறியீடு. இன்னொரு காசுல பாத்தீங்க அப்படின்னா குழல் உதும் கண்ணன் இருப்பாரு, இது பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து வைணவர்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருந்தது அப்படிங்கிறதுக்கான குறியீடு. சில காசுல பாத்தீங்கன்னா வெற்றி மலர்னு ஒரு மலர் போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட போர்ல ஜெயிச்சதுக்காக அதை போட்டிருக்காங்க அப்படின்றது அந்த குறியீடு. அதாவது வந்து அரச சின்னம் இல்லாத சில விஷயங்கள் இருந்தா அதை நம்ம குறியீடுன்னு சொல்லுவோம். அதுல இருந்து இந்த மாதிரி சிறப்பு நிகழ்வுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததான் வந்து காசுல தமிழ் எழுத்து இருக்கும். தமிழ் எழுத்துல எதெல்லாம் போடுவாங்கன்னா அரசருடைய பட்ட பேரை தான் பொதுவா போடுவாங்க. ராஜராஜ, சோனாடு கொண்டான், கலியுகராமன், சுந்தரபாண்டியன், கோதண்டராமன், கட்சி வழங்கும் பெருமாள், இந்த மாதிரி வந்து அரசருடைய பட்ட பேர் தான் போடுவாங்க. இந்த பட்ட பேர்ல இருந்து அந்த அரசருக்கு என்னென்ன பட்ட பேர் வழங்குதுன்றதையும், அந்த அரசர் வந்து என்ன யாரு கூட சண்டை போட்டாங்க, நாட்டுல என்ன முக்கியமான தெரிஞ்சிக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமா அந்த நாணய கலவை என்னமா இருக்குன்னு பாக்குறப்போ அந்த காலகட்டத்துல எந்த மாதிரி தொழில்நுட்பம் அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், இப்போ ஒரு நாணயம் வந்து செம்புல அச்சடிச்சு அதுக்கு வெள்ளியில முலாம் பூசுறப்போ இந்த நாணயத்துக்கான வெள்ளியோடைய தேவை நமக்கு குறையும். ஒரு குறையிறப்போ அதை வச்சு பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம். இதை வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்தினவர் யாருன்னு பாக்குறப்போ ஹென்றி அரசர்னு சொல்லிட்டுதான் உலக வரலாறே சொல்லுது. ஹென்றி தான் முதல்ல அப்படி பண்ணாரு அப்படின்ட்டு. இங்கிலாந்து வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ஹென்றி ரொம்ப நக்கல் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயம் வந்து மக்கள்கிட்ட புழங்குறப்போ அதோட மூக்கு பகுதி மட்டும் தேஞ்சி போச்சு, தேஞ்சி அரசருடைய மூக்கு பகுதி மட்டும் வெளியில காப்பர்ல தெரியுது. ஹென்றியோடது 15ஆம் நூற்றாண்டு கிட்ட இருக்கிற நாணயம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா
பத்தாம் நூற்றாண்டுலயே ராஜராஜன் வந்து முலாம் பூசுற நாணயங்களை பயன்படுத்திருக்காரு. ஆனா ஹென்றி நாணயங்கள் வந்து ரொம்ப போன மாதிரி இல்லாம 10 நூற்றாண்டு கழிச்சு நம்ம இப்ப எடுத்து பார்த்தா கூட ராஜராஜ சோழனுடைய காசுல வந்து முலாம் பூசின காசுனுக்கு வந்து உண்மையான வெள்ளி நாணயங்கள் மாதிரியே இருக்கும், அவ்வளவு துல்லியமா பூசிருக்காரு. இதுல என்ன நம்ம கவனிக்கணும்னா, அன்னைக்கு வந்து வேதியியல் அப்படிங்கிற ஒரு துறையே கிடையாது, வேதியியல்ங்கிற துறையே இல்ல. அப்ப எப்படா முலாம் பூசிங்கன்னு பாக்குறப்போ, அன்னைக்கு வந்து சித்த மருத்துவம்ன்ற ஒரு துறை தான், சித்த மருத்துவத்துல பயன்படுற சில மூலிகைகளை வச்சுதான் அவர் முலாம் பூசியிருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுது. அப்ப வந்து சித்த மருத்துவம்ங்கிறது ஒரு மருத்துவங்கிறத தாண்டியும் ஒரு தொழில்நுட்பங்கிற இன்னொரு தளத்துக்கு நம்ம போக முடியுது, அதற்கும் நாணயங்கள் தான் தாண்டா இருக்கு. ஆக ஒரு நாணயத்தோட உலோகம், கிடைச்ச இடம், அதற்கு சின்னம், அதற்கு குறியீடு, அதற்கு அரசருடைய பட்ட பெயர், உலோக கிளவின்னு இது ஒண்ணு ஒண்ணும் நமக்கு வந்து மிக முக்கியமான தகவல்களை தருது. தமிழ்நாட்டுல இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாணயங்கள் கிடைக்குதுங்கிற விஷயம் நமக்கு வந்து ஆரம்ப காலத்துல தெரியல. இந்த 16-17 நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கும்பகோணம் பக்கத்துல பார்த்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆத்துல போய் சலிக்க சொல்லுவாங்க அங்க இருக்க வேலை இல்லாத மக்களை. அவங்க போய் சலிக்கிறப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு உலோக கட்டிகள் கிடைக்கும். அதெல்லாம் கட்டிங்க கிடையாது, நாணயங்கள். அதாவது பெரிய அளவுல வெள்ளம் சீற்றெல்லாம் வர்றப்ப என்ன ஆகும்னா, எல்லா பொருளும் கொஞ்சம் வந்து ஆத்துலதான் சுருக்கும். சுருக்கிறப்ப அது மணலை தாண்டி போகாது, மணலுக்குள்ளேயே புதஞ்சிக்கும், ஆத்துலயே அந்த பொருள் கிடைக்கும். அப்படி அரசர்கள் காலத்துல ஏற்பட்ட புயல் மழை வெள்ளம் சமயங்கள்ல நாணயங்கள் நிறைய வந்து அந்த மணல்ல இருக்கும். அந்த நாணயங்கள் தான் அந்த மக்கள் எடுத்து செம்பு விலைக்கு வித்துருக்காங்க. ரொம்ப அரியாதான் தங்க விலை கிடைக்கும், பொதுவா செம்பு நாணயம் தான் கிடைக்கும். இப்படி கிடைச்ச நாணயங்களை தன் தன்னா உருக்கி பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் பண்ணிருக்காங்க. அப்படியெல்லாம் அந்த நாணயங்கள் அழிஞ்சு ரொம்ப குறைஞ்சிட்டே வர காலகட்டத்துலதான் ஆங்கிலேயர்கள் வந்து தென்னிந்தியாவில் இருக்கிற நாணயங்களை பத்தி ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஏதோ குறியீடு இருக்கே, ஏதோ எழுத்து இருக்கே அப்படின்னு முடிவு பண்ணியப்போ, சார் வால்டர் எலியட் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் வந்து 18ஆம் நூற்றாண்டோட பின்பகுதியில வந்து நாணயங்கள் என்ன அப்படின்னு பாக்குறாரு, சில கட்டுரைகள் எழுதுறாரு. ஒரு கட்டத்துல அவரு காயின்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகத்தை 1886வது ஆண்டுல எழுதுறாரு. அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்குமான காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 20 புத்தகங்கள், அதாவது நான் வந்து நம்ம இந்த புத்தகத்தில் ஆறுமுக சீதாராமன் ஐயா அவர்களுடைய புத்தகங்கள் இல்லாம சொல்றேன், இப்போ 20 புத்தகங்கள் தான் நானே விழுந்த துறை தொடர்பா உருப்படியா வந்த புத்தகங்களே. ஒரு பெரிய துறை, இந்திய வரலாறுல மிகப்பெரிய துறை, தமிழக வரலாறு தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தூண், அப்படி இருக்க ஒரு துறையில வந்து நமக்கு வந்து பெருசா புத்தகங்களே வெளியே வரல. அதுவும் இந்த எலியட்டுக்கு பின்னாடி வந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப குறைச்சிடலாம். எப்ப வந்து தமிழக காசுகள் மேல ஒரு பார்வை திரும்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு கீழடி அகலாய்வெல்லாம் கிடைச்சிருச்சு, நமக்கு தங்க காலம்னு ஒண்ணு இருந்தது நமக்கு நிறுவனம் ஆயிட்டு, அப்பவே நம்ம கிட்ட தமிழ் எழுத்துன்னு ஒண்ணு இருந்தது நிறுவனம் ஆயிட்டு. இந்த கீழடி எழுத்துக்களை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சங்க காலம் பத்தின விஷயங்களை வந்து உவே சாமிநாதையர் வந்து சொன்னதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, நடுவில் ஒரு நூற்றாண்டுக்கு நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் வடஇந்திய ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சங்க காலங்கிறது வந்து ஏதோ சின்ன இடத்துல ஒரு 300-400 வருஷம் முன்னாடி நடந்தது, அது வந்து பெரிய மன்னர்களோ பெரிய அரசோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது ஏதோ ஒரு சாதாரண மக்களுடைய வாழ்க்கை முறையினா. ஏன்னா சங்க இலக்கியங்களும் நகரங்கள் பத்தின குறிப்பு கிடையாது, குறிஞ்சி முறை மருதமனைதல் பாலைங்கிறதுலயே நகரம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது, ஆனா நகர கலாச்சாரமே இல்லாத ஒரு மக்களோடது தான் அது அப்படின்னு கதை சொன்னாங்க. அந்த காலகட்டத்துல 1980களில் வந்து தினமலரோட ஆசிரியராக இருக்க கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து ஒரு காசு கிடைக்குது, அது சங்க கால பாண்டியர் காசு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு குதிரைக்கு மேல பெருவழுதி அப்படின்னு தமிழ் எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருக்கு. பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கோடு போட்டிருக்கு, அந்த கோடு பாத்தீங்கன்னா மீனோட கோட்டு உருவம், மீனை குழந்தைங்களை வரைய சொன்னீங்கன்னா கோட கூடாதான் வரையும் அப்படி ஒரு உருவம் கிடைக்குது. அதை வச்சுதான் முதன் முதல்ல சங்க காலத்துல வந்து பாண்டியர்கள் இருந்தாங்க, சங்க காலம்ங்கிறது 2300 வருஷங்கள் பழமையானது அப்படிங்கிற ஒரு விஷயமே தமிழ்நாட்டுக்கு முதன் முதலா தெரிய வருது. அப்போ அந்த புத்தகம் வெளியான பிறகு, அதாவது 1984வது ஆண்டுக்கு பிறகுதான் தமிழக நாணயங்கள் பத்தின ஆய்வுகள் அப்படிலாம் வந்து பெரிய அளவுல வருது. அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டுல வந்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா கிமு 4ஆம் நூற்றாண்டுல இருந்து கிமு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எவ்வளவு பெரிய காலகட்டம் பாருங்க. அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு பல்லவர் காசு பத்தி தனியா ஒரு புத்தகம் வரும், சங்க கால காசுகள் பத்தி தனியா ஒரு புத்தகம் வரும், இல்ல இந்தியாவில சில கிரேக்கர்கள் காசு கிடைக்கும் அதை பத்தி ஒரு புத்தகம் வரும், இந்தியாவில கிடைக்கிற சீனர்கள் காசு பத்தி வரும், சோழர்களுடைய அணிய செலவணி பத்தி வருமே தவிர இது பத்தி மொத்தமா ஒரு புத்தகம் வெளியிடணும் அப்படின்னு யாருக்குமே தோணல. அதே மாதிரி இதை பத்தி முழுசா ஆய்வு பண்றதுக்கும் யாருமே துணியற. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பத்தி முழுசா நீங்க படிக்கணும், எல்லா நாணயத்தையும் நீங்க படிச்சு நீங்க குறிப்பு எழுதணும் அப்படின்னாலே நீங்க வந்து தமிழிய படிக்கணும், தமிழ் கிரந்தத்தை படிக்கணும், வீரமாமுனி ஒரு காலத்துக்கு முன்னாடி இருந்த தமிழை நீங்க படிக்கணும், தேவநாகரியை படிக்கணும்,
தெலுங்க படிக்கணும், கன்னடத்தை படிக்கணும், அரபிய படிக்கணும், கிறிஸ்டியனை படிக்கணும், சீன மொழியை படிக்கணும், ரோமன் மொழியை படிக்கணும், டச்சு மொழியை படிக்கணும், பிரெஞ்சு மொழியை படிக்கணும், லத்தீன் மொழியை படிக்கணும். ஏன்னா இத்தனை மொழிகள் தமிழ்நாட்டில் இருக்க நாணயங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில யாருமே வந்து அதுக்கு துணியதாங்கிறப்போ, இப்ப எங்களை மாதிரியானவங்க, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நாணய சேகரிப்புல இருக்கிறேன், இப்ப இங்க வந்து எங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு கட்டுரை கிடைக்கும், எங்கேயாவது ஒரு புத்தகம், இதுதான் முக்கியமான நூல், இந்த நூலை வச்சிருந்தா எல்லாத்த பத்தியும் ஒரு அறிமுகம் இருக்குன்ற நூல் எங்களுக்கே இல்லை. எங்ககிட்ட யாராவது நாணயங்களை பத்தி கேட்டா கூட நாங்களும் சொல்றதுக்கு திணறோம். இந்த காலகட்டத்துலதான் 2014 ஆண்டுல தமிழக காசுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியில வருது. இந்த புத்தகத்தை பத்தி நமக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த புத்தகத்தை எழுதின ஆறுமுக சீதாராமன் ஐயா அவர்கள் வந்து 1984 ஆண்டுல தன்னுடைய நாணயங்கள் தொடர்பான ஆய்வுகளை தொடங்கினாரு. அதுக்கு பிறகு தினமணியில நாணயங்களை பத்தி நிறைய கட்டுரைகள் வெளியிட்டாரு. பிறகு அந்த கட்டுரைகள்லாம் தொகுத்து சின்ன சின்ன புத்தகங்களா முதல்ல வெளியிட்டாரு. ஒரு 20 புத்தகங்கள்லாம் 30 ஆண்டுகள் வெளியிட்டார். அதாவது 1984 ஆரம்பிச்சு 2014 ஒரு 20 மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டாரு. 30 வருஷமா நாணயங்களை ஆய்வு பண்ணாரு. அப்படி அவர் ஆய்வு செஞ்ச காலகட்டத்துல தமிழ்ல மட்டும் 50 மேற்பட்ட நூல்களை வந்து அவர் பயன்படுத்திருக்காரு மேற்கோளுக்காக. ஆங்கிலத்துல 70 மேற்பட்ட நூல்களை வந்து அவர் பயன்படுத்திருக்காரு. இது இல்லாம ஒவ்வொரு நாணயத்தையும் போய் போட்டோ எடுக்கிறதுக்காக 2 பஸ் பிடிச்சு போகணும். சில நாணயத்தை நீங்க படிக்க முடியாது. உங்களுக்கு வந்து அரபி தெரிஞ்ச ஒருத்தோட படிக்கணுங்கிறதுக்காக அந்த நாணயத்தை தூக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அந்த மாதிரி பெரிய அலைச்சல், தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அலைச்சல்லாம் அலைஞ்சி நாணயங்களையும் கண்டுபிடிச்சு அந்த நாணயங்களை படிச்சு அப்படியெல்லாம் வந்து ஒரு 30 கால உழைப்புல அவர் உருவாக்கின புத்தகம் தான் தமிழக காசுகள் அப்படிங்கிற இந்த புத்தகம். இப்போ கார்ல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா மூலதனம்ங்கிற புத்தகத்தை 16 எழுதினாரு அப்படிம்பாங்க. மூலதனத்துக்கு கார்ல் மார்க்ஸ் போட்ட உழைப்பு மாதிரி இன்னொரு மடங்கு அதிகமான உழைப்பை ஆறுமுக சீதாராமன் வந்து அவருடைய தமிழக காசுகள் புத்தகத்துக்கு போட்டிருக்காரு. ரொம்ப ஒரு பெரிய புத்தகம், எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில போன ஒரு புத்தகம். ஏன்னா இப்படி ஒரு புத்தகத்தை நம்ம எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணா ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 1600 மேற்பட்ட நாணயங்கள் வந்து அதனுடைய புகைப்படங்களோட ஆதாரமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, அந்த 1600 நாணயங்கள்ல 1000 மேற்பட்ட நாணயங்கள் இந்த புத்தக எழுத்தாளரால அவராலேயே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறதுதான். ரொம்ப கடினம். நீங்க வந்து அப்ப அந்த காலத்து நாணயங்களை பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரே, இப்ப வந்து நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இடமிருந்து வளமா தான் இருக்கும்னு சொல்லிடலாம். நாணயத்துல வந்து அது இடமிருந்து வளமா, வளமிருந்து இடமா, மேலிருந்து கீழா, வட்டமா எழுத முயற்சி பண்ணிருக்காங்களா, எழுத்து பிழை ஏற்படும். ஏன்னா நாணயங்கள் வந்து அச்சிடுறவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க தனியா இருப்பாங்க, அவங்களுக்கும் அரசர்களுக்கும் பெருசா தொடர்பு இருக்காது. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு போஸ்டர் பேனர் எல்லாம் எழுத சொன்னீங்க அப்படின்னா பிழையோட தான் இருக்கும். ஏன்னா போஸ்டர் பேனர் எழுதுனவனுக்கு அந்த மொழி பெருசா தெரியாது. அதே மாதிரி நாணயங்கள்லயும் எழுத்து பிழைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப எது எழுத்து பிழை இருக்குது, எது எழுத்து பிழை இல்லை, எந்த வரிசையில படிக்கிறது அப்படின்ட்டு தலையை பிச்சுக்கணும். வெங்கடப்ப நாயக்கர்னு ஒரு நாயக்க மன்னர் இருக்காரு செஞ்சி நாயக்கர்ல. அவர் வந்து ஒரு நாணயம் வெளியிறாரு வேங்கடப்ப அப்படின்னு. அந்த நாணயத்துல மொத்தமே 4 ஆனா அவர் 3 மொழியை பயன்படுத்துறாரு. ஏன்னா அன்னைக்கு வந்து 3 மொழியுமே அன்னைக்கு புழங்கிருக்கு. இந்த மாதிரி கடுமையான சிக்கல்கள் இந்த துறையில இருக்குது. அனைத்தையும் தாண்டி 30 உழைப்ப நாணயங்கள் பத்தின ஒரு புத்தகமா, இப்ப நாணயங்கள் பத்தி யாருக்காவது தெரியல அப்படின்னா இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் கிடைச்சிருங்க. இந்த புத்தகம் தான் மிக முக்கியமான புத்தகம் நம்ம சொல்லக்கூடிய புத்தகமா ஆறுமுக சீதாராமன் அவர்கள் வந்து இந்த தமிழக காசுகள் புத்தகத்தை கொடுத்திருக்காரு. இப்போ இந்த தமிழக காசுகள் புத்தகம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, இது வந்து முடிந்த ஆய்வா, இதுக்கப்புறமே இந்த ஆய்வே இருக்காதா, இதுதான் இறுதியானதா நிறைவானதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நாணயவியல் துறைங்கிறது ஒரு வளர்ற துறை. மருத்துவத்துறையை பொறுத்தவரைக்கும் நீங்க போன வருஷம் சொன்னதை இந்த வருஷம் இல்லாமல் இப்போ வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவுதான் வயலா இருக்கணும், இவ்வளவுதான் வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு இப்ப நவீன மருத்துவம் நமக்கு சொல்லுது. ஒரு காலத்துல சுகர் லெவலுக்கு அவங்க கணக்கு வச்சிருந்தாங்க, இன்னைக்கு வேற கணக்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மருத்துவம்ங்கிறது எப்படி மாறிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி ஆய்வுத்துறைங்கிறது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். இந்த தமிழக காசுகள் புத்தகத்துக்கு பிறகு அவர் வெளியிட்ட தமிழக மன்னர்களின் நாயக்கர் காசுகள்னு ஒரு புத்தகம், இதுக்கப்புறம் வெளியிட்ட புத்தகத்துல பாத்தீங்கன்னா தமிழக காசுகள் புத்தகத்துல அவர் சொல்லியிருந்த சில நாணயங்களை அவரே மறுத்திருக்காரு. இது இந்த நாணயம் இல்லை, இந்த நாணயம் அப்படின்ட்டு ரொம்ப அழகா அது முதல்ல ஏன் கருதினாருன்னு நமக்கு தெரியும், பின்னாடி ஏன் மாத்திக்கிட்டாருன்றது தெரியற மாதிரி. ஏன்னா இப்ப ஆய்வாளர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லிட்டேன் அப்படின்னா பிற்காலத்துல நான் மறுத்து பேசுறதுக்கு வெக்கப்படுறவங்களா இருக்காங்க. ரொம்ப தப்பான விஷயம் அது. அறிவு வளர்ச்சி வர்றப்போ நம்ம சொன்ன ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து நம்ம ஏத்துக்கணும். ஆமா, இது வந்து நான் அன்னைக்கு தப்பா சொல்லிட்டேன், நீ மாத்திட்டேன்னு சொல்லணும்.
அப்படிங்கிற அண்ணா வந்து நிறைய இடத்துல பயன்படுத்தின வார்த்தை எஸ் ஐ கமிட்டியோட மிஸ்டேக் அண்ட் ஐ அட்மிட்டுங்க அப்படிங்கிறது தான். தவறு பண்ணா அதை ஒத்துக்கணும். அதே மாதிரி ஆய்வுல தவறு சரின்னு ஒண்ணு கிடையாது. எனக்கு அன்னைக்கு கிடைக்கிற ஆய்வாதாரங்களை வச்சுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு மாத்தி கிடைக்கணும்னா மாத்தி சொல்ல போறேன், அவ்வளவுதான். அது சில நிறைய பேர்கிட்ட நீங்க வந்து இந்த பண்பு பார்க்க முடியாது. நான் எனக்கு ஒரு நாள் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். இதனால அடுத்த 20 வருஷத்துக்கு அந்த ஆய்வுக்கு வந்து சப்ப கட்டு கட்டுறதுக்கே அவங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வேற எந்த ஆய்வும் பண்ண மாட்டாங்க. நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா ஒரு ஆய்வாளரா இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல மாற்றுக்கருத்து தோன்றப்போ அது இல்ல இது அப்படின்னு மறுத்து பேசக்கூடிய நபராகவும் அவர் இருக்கிறாரு. அப்ப இந்த புத்தகம் வந்து ஒரு நிறைவான நூல், இறுதியான நூல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த நூலோட தொடர்ச்சியா இன்னும் பல நூல்களை கூட அவர் எழுதிட்டு இருக்காரு. அந்த நூல்கள் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. ஆனா தமிழக காசுகள் பத்தி முழுமையான ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமா இந்த புத்தகம் இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த நூலுடைய இன்றைய காலகட்டத்துல இந்த நூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய நூலா இருக்கு. என்ன பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்தியாவுல தொல்லியல் ஆய்வுகள்லயே வரலாற்று ஆய்வுகள்லயும் மிக அதிக அளவுல புறக்கணிக்கப்படுற மாநிலமா தமிழகம் தான். இதத்தோட நான் சொல்றேன், ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல முதன் முதல்ல அகழாய்வு நடத்தப்பட்ட மாநிலம் தமிழகம்தான். சுதந்திர இந்தியாவுல அகழாய்வுகள்ல மிக அதிக அளவுக்கு புறக்கணிக்கப்பட்ட மாநிலமும் தமிழகம்தான். 5000 பொருட்கள் கிடைச்ச கீழடி மூடுங்க அப்படின்னு இந்திய தொழில் துறை சொல்லுது. இந்த காலகட்டத்துல தமிழர்கள் அவங்க வரலாற்றை பத்தி அவங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு நிறைய வழிகாட்டு நூல்கள் தேவைப்படுது. அந்த வகையில தமிழர்கள் தங்கள் நாணயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் தமிழக காசுகள்ங்கிற புத்தகத்தை நான் 100% பரிந்துரைக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாணயங்கள் பத்தி யாராவது ஆய்வு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு வந்து கல்வி ரீதியா தன்னை தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு பட்ட படிப்புன்னு ஒண்ணு கிடையாது, பட்டய படிப்புன்னு ஒண்ணு கிடையாது. அப்போ அவங்க சொந்த முயற்சியில தான் அது ரெண்டையுமே கத்துக்கணுங்கிற நிலைமை இருக்கு. அந்த நிலைமையில இப்ப நீங்க வந்து ஒரு புத்தகத்தை வந்து மேற்கொளிக்கு பயன்படுத்துறதுன்றது, நீங்க இந்த புத்தகத்தை வந்து நீங்க பாடநூலா பயன்படுத்துற மாதிரி. இந்த தமிழக காசுகள் புத்தகம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 20-25 தடவை படிச்சிருப்பேன். வந்து 50-60 தடவை கூட படிச்சிருப்பேன். தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து புரட்டி பாக்குறது. எனக்கு இதுல சில மாற்றுக்கருத்துகள் இருக்கும், நான் அதை அவருக்கு சொல்லியிருக்கிறேன். அவரும் எப்படின்னா புத்தகம் கொடுத்துட்டு இதுல ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்கா இதான் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய நபரா தான் இருந்திருக்கிறாரு. இது வந்து திருப்பி திருப்பி படிக்கக்கூடிய படிக்க வேண்டிய புத்தகம், அப்படிதான் நமக்கு அது புரியும். கட்டணை தூரும் அறிவு அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி படிக்க வேண்டிய ஒரு புத்தகமா இருக்கு. அப்போ நம்ம வந்து எல்லாரும் வாங்கி வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த ஒரு துறையே இல்லாதப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கிறப்போ எல்லாரும் வாங்கி பயன்படுத்த வேண்டிய புத்தகமா இது இருக்கு. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 10,000க்கும் மேற்பட்ட வகைகள்ல நாணயங்கள் கிடைச்சிருக்கு. 1 வகை 2 வகை கிடையாது, 10,000க்கும் மேற்பட்ட வகைகள். இப்ப வந்து மதுரை நாயக்கர்ல வந்து ஸ்ரீ வீர அப்படின்னு ஒரு காசு இருக்கு. ஏன்னா வந்து விஜயநகர வேதங்கள் பாத்தீங்கன்னா ஸ்ரீ வீர அப்படின்னா அவங்களுடைய பட்டம் ஆரம்பிக்கும். இங்க சிலப்போ ஸ்ரீ வீர ராய அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதனால அவங்க வழி வந்தவங்கன்னு காமிக்கிறதுக்காக மதுரை நாயக்கர் ஸ்ரீ வீர அப்படின்னு ஒரு நாணய வரிசையை வெளியிட்டாங்க. அந்த ஒரு நாணய வரிசையில மட்டும் இதுவரைக்கும் 2,000க்கும் மேற்பட்ட வகைகள்ல நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு வகையில மட்டும் இப்ப நம்ம 10,000 வகை நாணயம் சொல்றப்ப உங்களுக்கு அதிசயமா இருக்கலாம். நாங்க வந்து அது ரொம்ப குறைச்சல் நினைக்கிறோம். நம்ம ஒட்டுமொத்த வகையிலன்னா எவ்வளவு நாணயங்கள் கிடைக்கல அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா 2,000 ஆண்டுகளுக்கு மேல தமிழ் நாணயங்கள் வந்து தமிழகத்துல பழகிருக்குன்னா எவ்வளவு வகைகள் இருந்திருக்கணும். அப்ப இவ்வளவு வகைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு நாணயத்துக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. ஒவ்வொரு நாணயத்துக்கு பின்னாடியும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, கச்சி வழங்கும் பெருமாள் ஒரு நாணயம் ஆய்வாளர்கள் கிடைக்குது. கச்சி அப்படின்னா காஞ்சிபுரத்தோட பழைய பேர். நான் தென்கச்சிங்கிறது தெற்கு காஞ்சிபுரம், கச்சின்னா காஞ்சிபுரம். காசுல பாத்தீங்கன்னா கச்சி வழங்கும் பெருமாள் அப்படின்னு நல்ல தமிழ்ல எழுதியிருக்குது, படிக்க முடியுது. பின்பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மீன் சின்னம் இருக்கு. இதுல என்ன சிக்கல்னா, கச்சிங்கிறது காஞ்சிபுரம், பல்லவர்களுடைய தலைநகரம். மீன் சின்னம் அப்படின்னு பாத்தீங்கிறது பாண்டியர்களுடைய சின்னம். இப்ப வந்து பல்லவர் காசா பாண்டியர் காசா ஏன் வெளியிட்டாங்கன்னு தெரியல, நொண்டையை பிச்சுக்கிறாங்க. பின்னாடி ஆய்வு பண்றப்போ வந்து இந்த ஆய்வாளர் வந்து அந்த நாணயத்தை வந்து என்னன்னு எடுத்து நிரூபிச்சு எழுதுறாரு. என்னன்னா, பாண்டியர்கள் வந்து பல்லவருடைய தலைநகரமான காஞ்சிபுரத்தை ஒரு போர்கள் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு அங்க இருக்கிற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில போய் உட்காந்து அந்த வெற்றியின் அடையாளமா நாணயங்களை அச்சிடுறாங்க. அப்போ காஞ்சியில இருக்கக்கூடிய பெருமாள் வந்து வரதராஜ பெருமாள், அதான் கச்சியில் வழங்கும் பெருமாள், கச்சி வழங்கும் பெருமாள். அப்போ பாண்டியர்கள் பல்லவர் தலைநகரத்துல இருந்து வெளியிட்ட காசு அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு காசுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. இப்ப வந்து கீழே ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க, அகரம் பகுதியில இருந்து தங்க காசை எடுக்கிறாங்க. எங்களுக்கு சொன்னது என்ன காசு அப்படின்னு கேக்குறாங்க, சொல்றோம் வீரராயன் பணம்,
பதினேழாம் நூற்றாண்டுல இங்க மக்கள் வாழ்ந்தாங்கன்றதுக்கு ஆதாரம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஒருவேளை இந்த புத்தகம் இல்ல அப்படின்னா அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. இப்படியே விட்டுட்டோம்னா கூட நாளைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நாணயங்களுடைய வரலாறுகள் நமக்கு மறக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம நினைவு வச்சு பாக்குறப்போ தமிழ் சமுதாயத்துல நாணயவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அப்ப மேற்கொள்றவங்க இந்த மாதிரியான நூல்களை வந்து கண்டிப்பா மேற்கொள் காட்டணுங்கிறதும் மிக முக்கியமானது. இப்போ இவங்க நான் இவங்க நம்ம புத்தகத்தினுடைய எழுத்தாளர் ஆறுமுக சீதாராமன் ஐயா அவர்களை பத்தி பேசுறப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில தெரிஞ்சவருன்றதுனாலயோ இல்ல நாணயவியத்துறையில இருக்கிறவங்கிறதுனாலயோ நான் கொஞ்சம் உயர்வா சொல்லிட்டேன் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா உண்மையிலே அவருடைய உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான உழைப்பு. இது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த உழைப்புக்கு அவருக்கு 30 வயசு வரைக்கும் ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்கு. 30 வயசு வரைக்கும் ஒரு விருது கூட அவருக்கு நாணயவியல் துறை ஆய்வுக்காக கிடைச்சதே கிடையாது. ஒருவேளை எனக்கு இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு 30 வருஷமா நான் ஒரு துறையில இருக்கிறேன், எனக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை, விருதும் இல்லை, நான் வெளியிட்ட 20 புத்தகமுமே பெருசா விற்கல, ஆனாலும் நான் டெய்லி வந்து இதுக்குன்னே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அதை தொடர்ந்து செய்வேனாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. எந்த மனுஷங்களா இருந்தாலும் ஆய்வை வந்து பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் அவர் நாணயவியல் ஆய்வுன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்ம தமிழ் சமுதாயம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வணக்கத்தை சொல்ல கடமை பெற்றிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பெருமையா சொல்றோம், உவே சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து ஒவ்வொரு ஊரா அலைஞ்சுதான் சங்க இலக்கியங்களை பதிப்பிச்சார் அப்படின்ட்டு. உவேசா அவருடைய உழைப்புக்கு எந்த விதத்திலையும் 1% கூட குறையாத உழைப்புங்கிறது அவ்வளவுக்கூடிய ஆறுமுக சீதாராமன் ஐயாவுடைய உழைப்பு. இப்ப வந்து ஐயாவை பத்தி அவருடைய தமிழக காசிரியர் புத்தகத்தினுடைய அணிந்துரையில ஐராவதம் மகாதேவன் அவர்கள் வந்து சில வரிகளை சொல்லியிருக்காங்க, அதை நான் அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். ரொம்ப முக்கிய மிக முக்கியமான ஒரு பாராகிராஃப் இது, பாருங்க. காசியல் அறிஞர் அளக்குடி ஆறுமுக சீதாராமன் தொகுத்து அளித்துள்ள தமிழக காசுகள் என்ற நூலை முழுவதும் கவனமாக படித்த பிறகு என் உள்ளத்தில் எழுந்த கிளர்ச்சியை சொற்களால் எழுத இயலாது. ஆயினும் இந்நூலின் சிறப்பையும் இதன் ஆசிரியரின் உழைப்பையும் பற்றிய என் கருத்துக்களை பதிவு செய்ய கிடைத்துள்ள இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தாமலும் இருக்க இயலவில்லை. சீதாராமன் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். செல்வமோ செல்வாக்கோ சிறிதுமற்றவர். வரலாற்று துறையில் முதுகலை பட்டம் பெற்ற பிறகு பணியில் அமர்ந்து சம்பாதிப்பதில் நாட்டம் இல்லாது தனது முழு வாழ்க்கையையும் உடைமைகளையும் காசியல் ஆய்வின் மூலம் தமிழ் துண்டுக்காக அர்ப்பணித்த இவரை ஒரு கர்மயோகி என்று கூறுவது மிகையாகாது. கல்லூரி மாணவனாக தொடங்கி இன்று வரை 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகம் எங்கும் சுற்றித் திரிந்து ஆற்றுப்படுகைகளில் இருந்தும் காளான் கடைகளில் இருந்தும் விடாது தேடி தேடி பழந்தமிழர் காசுகளையும் பல அரிய தொல்பொருட்களையும் கை காசை செலவழித்து சேகரித்து அவற்றை ஆழ்ந்து ஆய்ந்து பல கட்டுரைகளையும் 20 நூல்களையும் தமிழில் எழுதியுள்ள சீதாராமனை ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் என்று கூறுவது மிகையாகாது. இப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு ரெண்டு பக்கத்துக்கு சொல்லிட்டே போயிட்டு சொல்றாரு. நிறைவுல இறுதியாக ஒரு வார்த்தை, சீதாராமன் தன் வாழ்நாள் சாதனைகளுக்காக இதுவரை பெற்றுள்ள விருதுகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று தெரியுமா? 0. சாதனையாளர்களை தமிழகம் புறக்கணிப்பது இது முதல் முறை இல்லை என்றாலும் இன்னுமா அந்த அவல நிலை தொடர வேண்டும் என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. இனியாவது சீதாராமனின் வாழ்நாள் சாதனைகளுக்கு உரிய விருதுகளை அவருக்கு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அப்படின்னு அவர் அதை ரொம்ப தனிப்பட்ட முறையில அந்த வரிகளை எழுதியிருக்காரு. இப்போ ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்களுக்கு இருந்த அதே ஒரு மனநிலை தான் எனக்கும் வந்து சீதாராமன் ஐயா அவர்களை பத்தி பேசுறப்பையும் வருது. ஏன்னா அவருடைய ஆய்வுகள் எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும், அதுக்காக அவர் உழைப்பு எவ்வளவு போட்டார்னு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அந்த அதற்கான ஒரு வெகுமதி கிடைச்சான்னு பாக்குறப்ப இல்லை. இந்த புத்தகம் இந்த தமிழக காசுகளுங்கிற புத்தகத்துக்கு தான் முதல் தடவையா தமிழக தமிழராட்சித்துறையினுடைய விருது அவருக்கு கிடைச்சிது. அந்த புத்தகத்துக்காக விருது கிடைச்சிது, அதான் வந்து அவர் பெற்ற முதல் விருதா இருந்தது. இப்ப இந்த புத்தகத்துல என்னென்னலாம் இருக்குன்றப்போ இந்த உள்ளடக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உள்ளடக்கத்துல இருக்கிறத வச்சு நம்ம ஓரளவுக்கு உள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்ற ஒரு முன்முடிவுக்கு நம்ம ஓரளவுக்கு வர முடியும். சங்ககால முத்திரை காசுகள், சங்ககால சோழர் காசுகள், சேரர் காசுகள், பாண்டியர் காசுகள், சங்ககால குறுநில மன்னர் காசுகள், கள்ளப்பிரர் காசுகள், பல்லவர் காசுகள், முத்திரையர் காசுகள், சோழர் காசுகள், பாண்டியர் காசுகள், அதாவது பிற்கால சேர சோழ பாண்டியர் காசுகள். அடுத்தது சேர காசுல பாத்தீங்கன்னா வேணாள சேரர், கொங்கு சேரர்னு ரெண்டு பிரிவு இருக்கு, அதை ரெண்டு பத்தியுமே சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் ஹொய்சலர் வெளியிட்ட காசுகள், ஹொய்சலர்கள் அப்படிங்கிற மன்னர்கள் தமிழகத்தில் வெளியிட்ட காசுகள், மதுரை சுல்தான் காசுகள், தம்பூராயர் காசுகள், தமிழகத்தில் கிடைத்த விஜயநகர் காசுகள்,
மாவழி வனாதிராயர் காசுகள், சாலுவ திருமலை ராயன் காசுகள், கோனேரி ராயன் காசுகள், மதுரை நாயக்கர் காசுகள், செஞ்சி நாயக்கர் காசுகள், தஞ்சை நாயக்கர் காசுகள், ராமநாதபுரம் சேதுபதி காசுகள், தஞ்சை மராட்டியர் காசுகள், ஆற்காடு நவாபு காசுகள், தமிழகத்தில் கிடைத்த அயல்நாட்டு நாணயங்கள், சாதவாகந்த காசுகள், விஷ்ணு குண்டியர் நாணயங்கள், முற்கால வானாதிராயர் காசுகள், பல்வேறு அரசர்கள் விடப்பட்ட காசுகள், தர்மபுரி ரமண நாயக்கர் காசுகள், சமய காசுகள், வீரராயன் பணம், பழனி நாயக்கர் காசுகள், பீஜப்பூர் சுல்தான் அடில்ஷா தமிழகத்தில் வெளியிட்ட காசுகள், தமிழகத்தில் கிடைத்த கண்டீரவ நரசராஜ உடையார் காசுகள், திப்பு சுல்தான் தமிழகத்தில் வெளியிட்ட காசுகள், புதுக்கோட்டை தொண்டைமான் காசுகள், இந்தோ ஐரோப்பிய காசுகள், இவ்வளவு காசுகளை பத்தியும் இந்த புத்தகத்துல நம்ம மக்கள் நீங்க பாக்கணும் இல்லைங்களா பாருங்க. இதுதான் வந்து அந்த புத்தகம், தமிழக காசுகள்ங்கிற புத்தகம், பெரிய புத்தகம் அது, ஏப்போ அளவுக்கு இருக்கிற புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. காட்டுங்க. பெரிய புத்தகம் பாத்தீங்களா, நல்ல ஒரு கனமான புத்தகம் அது, பெரிய புத்தகம். தமிழக வரலாற்று மேல ஆய்வு ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களும், நாணயவியல்ங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும், தொல்லியல் ஆய்வுகள் மாதிரியான ஆய்வுகள்ல வந்து நாங்க ஈடுபடணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க வந்து ஒரு கல்வெட்டையோ வந்து ஒரு தொல்லியல் களத்தை ஆய்வு பண்றீங்க அப்படின்னா, அந்த ஆய்வு பண்ணி முடிவு மட்டும்தான் வெளியிட போறீங்க, அதுலயும் உங்களுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. நாணயங்கள்ங்கிறப்போ அந்த நாணயத்தை நீங்க வச்சுக்க முடியும், சட்டப்படி நீங்க அதை வச்சுக்க முடியும். அந்த வகையில வந்து அது தனிப்பட்ட முறையில இப்ப நாங்க தொழில் ஆய்வெல்லாம் பண்றோம் அப்படின்னா அது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொருள் செலவை கொடுக்கும். ஆனா அந்த நாணயவியல் ஆய்வுன்றது பெரிய பொருள் செலவு கொடுக்காது. தமிழக வரலாறுல நாணயவியல்ங்கிற துறை வந்து இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அவங்கள ஒரு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலாகவும் இந்த நூலை அறிமுகப்படுத்துறத நான் இங்க பாக்குறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.